வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம சிறு கீரை, ஏரா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. சாப்பாட்டுக்கும் போகும், டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா சிறு கீரை ஒரு கட்டுங்க எடுத்து வெறும் நல்லா இலையை மட்டும் வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு மூணு வாஷு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஒரு கை குத்து எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேங்க. கட் பண்ணிட்டோன்னா நம்ம வாயில் வந்து மாட்டாது, கீரை பெருசு பெருசாகவும் இருக்காது, நல்லா வந்து அழகாக நல்லா மசிஞ்சு போவோம். கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுங்க. ரெண்டு ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து மதுரை செகண்ட் ஸ்டோரில் வாங்கினேன், ட்ரெடிஷ்னல் கடாயங்க, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் பிரேட்ஸோடு இருக்கும். இது வந்து 12 இன்ச் கடாயங்க, ரொம்பவே நல்ல ஹெவி, எப்படியும் ஒரு 4 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். 11 இன்ச் கடாய், சாரி இன்னொரு கடாய் தான் 12 இன்ச்சு, இது வந்து 11 இன்ச்சு. இது வந்து 480 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே வந்து ரீசனபிளான காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ஓவரால் நம்ம ஆர்டர் பண்ணுறதுல டெலிவரி சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க, பட் அது சேர்த்தாலுமே வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டோங்க கடாயில். இது கூடவே நம்ம உப்பு ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோங்க, பட் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேங்க, ப்ளெயின் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. நம்ம இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டேர் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் உப்புக்கெலாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நறுக்கி வச்சது ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் ஒன்று கூடி மசிஞ்சு நல்லா வரட்டும். இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம சால்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோங்க. இது கூட கோரியண்ட போட 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சால்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் அண்ட் கீரை போட போகிறோங்க. ஸோ இப்போ இது கூட நல்லா நம்ம 1 பொடி ப்ரான்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரான்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க, பட் நான் இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். இதோடய ஃப்ளேவர்ஸ் இருந்தனால கீரை ரொம்ப அமேசிங்காக வரும். ப்ரான்ஸ் போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க கீரையை போட்டுருவோம். நறுக்கி வச்சுருக்கேன் கீரையை, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் நம்ம எங்கேயுமே தண்ணி விடலைங்க. இப்போ கீரையை நம்ம வாஷ் பண்ணி போடுறோம் பார்த்தீங்கன்னா இதுலேயே தண்ணி வரும். ஸோ இதுலேயே நம்ம 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு வேக வச்சிடலாங்க எல்லா ஐட்டம்ஸும். அவ்வளோதாங்க, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்ப்போங்க. நம்மளோட ஸ்க்ரம்டியஸான சிறு கீரை ப்ரான்ஸ் கிரேவி ரெடிங்க. நீங்கள் இதை டிஃபன் சாப்பாடு மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கெலாம் கூட போட்டு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்க்ரம்டியஸாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பெல் ஐக்கானே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.